பார்த்தீங்கன்னா அந்த சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து அது ஒரு மிக முக்கியமான ஆள் அந்த 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 கம்பெனிக்கு. சிஇஓ சுட் நாட் பிகம் அ பாட்டில் நெக். நம்மளோட திறமையை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டே இருக்கணும். ஏன்னா வந்து கம்பெனி ஆரம்பிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரோக்ராமிங் தான். எனக்கு வந்து நிறைய விஷயமும் ஒன்றுமே தெரியாது. இந்த பிஎன்எல், பேலன்ஸ் ஷீட்டு, மார்க்கெட்டிங், சேல்ஸு, ஹெச்ஆர், ஒவ்வொரு பீரியட் டைம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலாம் உள்ள நுழைஞ்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மெயின்லி பார்த்தீங்கன்னா லேர்னிங் த்ரூ புக்ஸ், லிசனிங் டு லீடர்ஸ். ஓகே, அந்த கண்டினியூஸ் லேர்னிங் ப்ளஸ் நெட்ஒர்க்கிங் அதை மாதிரி வந்து ஒவ்வொரு பீரியட் டைம் கண்டினியூ டு லேர்ன், கண்டினியூ டு டெவலப் மை செல்ஃப், ஸ்டில் டூயிங் இட். ஸோ அது மிக முக்கியமான பார்த்தீங்கன்னா சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் நீட் டு கண்டினியூஸ்லி லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் பிகாஸ் யூ ஷுட் நாட் பிகம் அ பாட்டில் நெக் ஃபார் த பிஸ்னஸ். இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனி வளர வளர அதுக்கேற்ற மாதிரி லீடர்ஷிப் கொடுக்கணும்னா உங்கள் திறமை நீங்கள் வந்து வளர்த்துக்கணும். ஸோ வந்து லேர்னிங் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகே, ரெண்டாவது வந்து பீப்புள். நோ படி கேன் மேக் இட் அலோன், வி நீட் அ ஸ்ட்ராங் டீம். அது ஹைரிங் ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட் பை இட்செல்ஃப். ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, ஒரு ஆரம்ப காலத்தில் ஒருத்தர் இருப்பாங்க, லாயலாக இருப்பாங்க, தே ஸ்டக் வித் த பர்சன். ஒரு சில பேர் கண்டினியூஸாக வளர்த்துட்டு வந்தால் பரவாயில்ல. ஓகே, ஒரு காலத்தில் வந்து அவங்க வரல முடியலன்னா யூ ஹேவ் டு கெட் அ ரீப்ளேஸ்மெண்ட். நிறைய பேர் வந்து அந்த லாயல்ட்டி ப்ளஸ் காம்பிட்டன்சி அதில் வந்து ஸ்டக் ஆகிடுவாங்க. ஓகே, ஏன்னா லீடர்ஷிப் டீம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து யூ ஹேவ் அ ரைட் லீடர்ஷிப் டீம், அதை ஹையர் பண்ணுறது, அவங்கள வந்து மேக் தம் டு சக்சீட், அது ஒரு பார்ட். தென் த ரைட் ஸ்ட்ரக்சர் இந்த கம்பெனி ப்ளஸ் த ஸ்ட்ராட்டஜி. என்ன பண்ண க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் தர க்ரோ ஸ்ட்ராட்டஜி, எப்படி வந்து பிஸ்னஸை கண்டினியூஸாக க்ரோ பண்ணி போகிறது. ஸோ ஸோ ரன்னிங் த பிஸ்னஸ் எஃபிஷியன்ட்லி, ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். ஒரு பத்து நேரம் சொன்னால் தர் ஆர் ஸோ மெனி ஏரியாஸ் வந்து, ஸோ மெனி லேர்னிங்ஸ். ஸோ மெயினாக முக்கியமான பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸை பார்த்தா மூணு தான் முக்கியம். த ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ரக்சர், பீப்புள். ஓகே, என்ன ஸ்ட்ராட்டஜி? ஓகே, உங்கள் ஐடியா வந்து பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுதுன்னா ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன உங்களுக்கு ஸ்ட்ரக்சர், என்ன அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர் வேணும். என்னை பொறுத்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்தே நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். கரெக்டான ஸ்ட்ரக்சர் இருக்கா? ஒரு கேம் விளையாடுன்னு வச்சிங்களேன், அந்த கேம் வின் பண்ணால் அது பிளேயர்ஸ் வேலை, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரக்சர் போடணும். அந்த ஸ்ட்ரக்சருக்கான கரெக்டான பீப்புள் எடுக்கணும். பிஸ்னஸ் போகிறது த்ரீ இதான் மெயினாக, ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ரக்சர், பீப்புள். அந்த ஸ்ட்ராட்டஜி ஓகே வருஷம் வருஷம் அது வந்து ஒரு வருஷம் மாறிட்டே இருக்கும். இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி பற்றி முன்னாடி பார்த்தா ஒரு ஐடியா எடுத்தால் ரொம்ப நாள், இப்போ வந்து வருஷம் வருஷம் வந்து எவ்ரி குவார்ட்டர் வந்து வேட் டு நோ ரீவிசிட் என்ன இது பண்ணணுன்ட்டு. ஸோ கண்டினியூ கண்டினியூ புதுப்பிச்சுட்டே இருக்கணும் அது. ஸோ